கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரவீன் பிண்டோ அண்ட் வெல்கம் டு எங்கேயும் சமையல். எஸ், நம்மளுடைய எங்கேயும் சமையல தினமும் உங்களுக்காக நிறைய வித்தியாசமான ஒரு டிஷ்லாம் தான் உங்களுடைய வரவேற்பறைக்கே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து சமைச்சிருக்காங்க, பட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடாக தான் இருக்க போகுது. பிகாஸ் ஒரு குக்கிங் ஜாம்பவான் தான் நம்ம கூட இருக்காங்க. என்ன தான் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செல்ஃபி டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுடைய டிப்ஸும் இந்த ஊருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா டிவியில் ஸ்க்ரால் ஆகிற இந்த நம்பருக்கு ஒரு 1 மினிட்டுக்கு நீங்கள் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புங்க. இன்றைக்கி செல்ஃபி டிப்ஸில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு வாங்க. வணக்கம், நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து சாந்தி பேசுகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எப்போ வந்தாலும் இருமல் சளி வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அது உடனே நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லைன்னா வீட்டில் உள்ள சிரப்பை கொடுக்குறோம். அது வந்து தேவையே இல்லை, நம்ம ஆஸ்பத்திரிக்கே நீங்கள் போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு சிட்டி மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு, இதை ஒரு வெண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு ஏலக்காயும் அதில் தட்டி போட்டு இருத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இருமல் வந்து இப்போ சரியாயிரும். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. எங்களோட பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் அதைத்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ என் பேர் தீபா, நான் பெங்களூர்லேருந்து உங்களுக்கு ஒன் பியூட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த பியூட்டி டிப்ஸ்லேயே உங்களுக்கு தேவையானது காஃபி தூள். நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணோடனே அதை தூக்கி போட்டுடுறீங்க. அது தூக்கி போடாமல் அதோட நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 2 டீஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். இதுக்காக நீங்கள் பியூட்டி பார்லரில் போயிட்டு கோல்டன் ஃபேஷியல் பண்ணவே தேவையில்லை. நிறைய இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய டிப்ஸும் நீங்கள் மறக்காமல் அனுப்புங்க. பேக் டு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க. ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராம் கரெக்டா? யார் மம்மி சமைக்க போகிறாங்களா? மம்மி சமைக்க போகிறாங்களா? நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தீங்களா? காம்படிஷன் ஏதாவது புச்சி நிக்க வச்சிட்டாங்களா? உங்க பேர் என்ன? ஆமாவா? இலக்கியா. இலக்கியா, வெல்கம் இலக்கியா. சோ ப்ரவுட் ஆஃப் யூ சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இலக்கியா? நீங்க 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்டா? டிஃபன் பாக்ஸ் தான் காலி பண்ணி வீட்டுக்கு எத்தனை வரீங்களா? இல்ல, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவீங்களா? வீட்டுல சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து திரும்பி சாயங்காலம் சாப்பிடலானா? பிடிக்காம எடுத்துட்டு வந்துருவீங்க. ஸோ ஆனால் பாருங்கள், எல்லா சின்ன பசங்களும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், எங்கள் அம்மா வந்து நல்லாவே சமைக்கல, எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த டிஷ், அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் இலக்கியம் வைக்கப்பட்டுருக்கு. ராதை மனத்தில் பாட்டு காட போறியா ஸ்கூலில்? ஆ, டோலாரே டோலாரே அந்த பாட்டா? இல்லை. என்ன பாட்டோட கெட்டப் இது? ரங்கோலா ஓலா அழுறியா இலக்கியா? ஐயோ இலக்கியா அழுகுறா. சரி ஓகே, தங்கச்சி கவன் அழக்கூடாது, பிரேவ் கேர்ளாக இருக்கக்கூடாது. சரியா, என்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கு? ஸ்பைசி எக் மீன் மேக்கர். சூப்பர், அச்சுக்கோவா. கவன் பேர் கரெக்டாக சொல்லிட்டா, அவ்வளோதான். நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டான். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பைசி எக் மீல் மேக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை டேக் லுக். மீன் மேக்கர், எக், தனியாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, வீட்டு மிளகாத்தூள், எண்ணெய், கார்ன்ஃப்ளவர் மாவு. உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பைசி எக் மீல் மேக்கர் தான் கரெக்டாக பேர். எத்தனை டைம் எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ண இது? டக்குன்னு பேர் யார் வச்சா இதுக்கு? நானே வச்சு. நீயே யோசிச்சேன். ஆமாம். அப்போ இங்கேருந்து உனக்கு வந்துச்சு கரெக்டாக. இந்த இந்த இதுக்குள்ளெல்லாம் தாண்டி இது என்னது இது? இந்த பவர் ரேஞ்சஸ்லலாம் இங்கே ஒரு மந்திரக்கால் வச்சுருப்பாங்களே, நம்ம எதாவது பண்ண அப்படியே சர்ற அதுதானா அது? இல்லை. அது பேர் என்னது? 4 ஹெட் ஜிமிக்கியா? நெத்திச்சுட்டி. நெத்திச்சுட்டி. ஆமாம். யாருது உங்கள் அக்கா தான்? எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ, நீ என்ன பண்ணுன்னு வாங்கி கொடுத்தாங்க உனக்கு? எங்கள் அம்மா எனக்கு பாசமாக வாங்கி கொடுத்தாங்க. பாசம்? உங்கள் அம்மா மேலே உனக்கு பாசம் இருக்கா? எங்கள் அம்மா வந்து என் மேலே பாசம் வச்சுருக்காங்க. அவங்க உன் மேலே பாசம் வச்சுருக்காங்க, நீ கொஞ்சம் பாசம் வச்சுருக்கியா உங்கள் அம்மா மேலே? உங்கள் அம்மா மேலே வச்சுருக்கியா, உங்கள் அப்பா மேலே வச்சுருக்கியா? எங்கள் ரெண்டு, எங்கள் அம்மா மேலே வச்சுருக்கேன், எங்கள் அப்பா மேலேயும் வச்சுருக்கேன். யாருக்கு நிறைய மார்க் போடலாம்? ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க் போட்டு பாஸ் பண்ணிடலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா மார்க் போடலானா?
எங்க அப்பாக்கு உங்க அப்பாக்கு தான் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரைட்டிங்காக அவங்க அப்பாக்கு தான் எக்ஸ்ட்ரா மார்க் ஓகே டன் எதுனால அப்பாக்கு எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் என்ன என்கரேஜ் பண்ணுவாரு அப்படியா இப்போ கூட அவர் சொன்னாருங்க இந்த கம்பல் பத்தாது இங்கே ஒரு நாலு கம்பல் மாட்டிக்கோ தட்ஸ் த என்கரேஜ்மெண்ட் கம்டா கம்டா ஓடிடக்கூடாது மூத்திரலாம் போட்டிருக்கு இப்படி காட்டுறா நானே ரெண்டு போதில் தாங்க இப்படி காட்டு சொக்கத்தங்கம் 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 ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி அவ்வளோதாங்க கரீனா கபூர்லாம் கூட தோற்று போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மீல் மேக்கர் வந்து நம்ம என்ன இது ஊற வச்சுருக்கோமா இல்லை என்ன பண்ணிருக்கோம் ஊற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டிருக்கோம் இது நம்ம சுடு தண்ணி ஊற்றி அதுலேருந்து தண்ணிலாம் எடுத்துருக்கோமா இல்லை வேறு வெறுமனே வாட்டர் அடிச்சு ஓகே ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை பிழிஞ்சிட்டு தண்ணிலாம் எடுத்துட்டு நம்ம வச்சாச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் ஆயில் வேணும் ஓகே ஸோ ஆயில் ஊற்றணுமா இதில் ஆயில் தேவையான அளவு ஓகே இது ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறோமா நம்ம இது டீப் ஃப்ரை மாதிரி ஃபுல்லாக வந்து முங்கு நீச்சல் அடிக்க போகுது ஓகே ஸோ என்ன இதில் என்ன மசாலாலாம் போட போகிறோம் உள்ள முட்டை எடுத்துக்கணும் சமைப்பியா வீட்டிலலாம் உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க ஒன்று சமைக்க விட்டு இல்லை நாங்கள் நைட் டிஃபன் மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம் நைட்டு மட்டும் நீங்கள் ஓகே ஒரு முட்டையை வச்சு உடச்சி ஊற்றிடணும் ஓகே வீட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு கடையில் வாங்கினா எத்தனை மிளகாத்தூள் இதுக்கு மேலே பேசக்கூடாது அரைச்ச மிளகாத்தூள் நாங்கள் இது அரைச்சா தானேங்க தூளாகும் அரைச்ச மிளகாத்தூளா காஞ்ச மிளகாத்தூளா அது உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு ஓகே தனியாத்தூள் கொஞ்சம் தேவையான தனியாத்தூள் சொல்லு தனியாத்தூள் தனியாத்தூள் தனியாக இருக்குது அது தனியாத்தூள் ஓகே அடுத்தது ஆனால் நீங்கள் எதுவுமே நான் கேட்கறதுக்குள்ளே கூட எடுத்து தர மாட்டேங்க நீ கேட்கணும் பக்கி முதல்ல நீ ஏன் அப்படி அப்படியே கை விட்டு எடுத்துக்கிற ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவோம் நீ படிப்பேன் என்ன ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக கல்ச்சுரல்ஸில் இன்ட்ரெஸ்டாக பால் பேட்மிட்டன் பால் பேட்மிட்டன் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஓகே ஆ அடுத்தது என்ன இதை வந்து கலக்கி வச்சு கலக்கி ஒரு ஓரமாக வைப்போம் நீ பாட்டெலாம் பாடுவியா உங்கள் அக்கா மாதிரி இல்லை நம்ம வேறு விளையாட்டு தான் அப்படியே மேலே போகிற அப்படியே பரப்பர பரப்பரன்னு போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும் ஸோ எது கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம் கிறிஸ்பியாக இருக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இதுக்கு இது முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கியா வீட்டில் செஞ்சுருக்கோம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க எங்கள் அக்கா சாப்பிட்ருக்காங்க எங்கள் டேடி சாப்பிட்ருக்காங்க ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் அக்கா ரெண்டு அக்காவும் சாப்பிட்ருக்காங்க என்ன பண்ணலாம் அடுத்தது இந்த கலக்கி வச்சது ஓகே கலக்கி வச்சத ஓஹோ இதை எடுத்து ஆயிலில் போடணும் ஸ்பைசி எக் மீல் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா செம குவிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி சமைக்கணுன்றதுக்கான ஒரு சின்ன ரீகேப் உங்கள் எல்லாருக்காகவும் இதுவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மீன் மேக்கர் போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அப்புறமா ஒரு பிளேட் எடுத்து அதை புழிஞ்சு எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிடணும் அப்புறமா வீட்டு மிளகாத்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்ச தூள் அம்மா உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு தனியாக மீன் மேக்கரை எடுத்து வச்சதில் கார்ன்ஃப்ளவர் மாவு தூவி விட்டுட்டு கலரிட்டு அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அந்த மீன் மேக்கரை எடுத்து நம்ம வந்து மசாலாவில் கிண்டி வச்சோம்ல டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தால் சுவையான ஸ்பைசி எக் மீன் மேக்கர் ரெடி ஸ்பைசி எக் மீல் மேக்கர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ குயிக்காக எது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது வந்து கொனாபியர் ஃபேவரட்னு நினைக்கிறேன் பிகாஸ் சின்ன பொண்ணு கூட ஈஸியாக சமைச்சிட்டா அதுதான் இல்லை இதுக்கு கூட நீ இதுக்கப்புறமா சமைக்க தெரிலன்னா நீங்களாம் ஒன்றும் இல்லைங்க சொல்கிறதுக்கு என்னங்க லாவண்யா சாப்பிட்டு பாருங்கள் இலக்கியாவா உன் பேர் பரவாயில்ல லாவண்யா கூட நல்லா தான் இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கு
நல்லா இருக்கா? முழுங்க முதல்ல. நல்லா இருக்கு. ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? காரமா இருக்கா? இல்லையே. ஏன் அப்புறம்? நல்லா தான். ஏ நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீ ஒரு ரெண்டு ஸ்டெப் எனக்காக போட்டே ஆகணும். ரெண்டு ஸ்டெப் போறியா ஒரு பாட்டு பாடுறியா? எனக்கு டான்ஸ் ஆறது. பாட்டு பாடுறியா? ம் வேற பாட்டும் பாடுறேன். என்ன தெரியும் உனக்கு? எனக்கு விளையாட தான் தெரியும். விளையாட தான் தெரியுமா? நான் அங்க போய் விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி இத சாப்பிட்டுறேன் நான் என்னன்றது. ம் சூப்பரா இருக்கு லக்யா. பயங்கரம் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல. 2K கிச்சன்ல தாண்டி இவங்களாம் என்ன கிச்சன்ல வருவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வந்து பயங்கரமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2K கிச்சன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு 90s கிட்ஸ் யூ ஷுட் கேர் அப் அதான் சொல்கிறேன். இதுக்கு மேலே சமைக்க தெரில. அந்த கதையெல்லாம் விட்டுருந்தீங்கன்னா வேலைக்கே ஆக மாட்டீங்க. ஓகே, ரெண்டு அரியர் வச்சு வேஸ்ட்டு தான். ஓகே, ஸோ எல்லோரும் எல்லாத்தையும் டக் டக்குன்னு கிளியர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ என்ன சொல்ல போகிறீங்க? பாபாய். அவ்வளோதான். அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டீங்களா? ஆமாம், அவங்க வேறு லெவலில் பிளேயர் வேறு. ஸோ இப்போ கிளம்பிடுவாங்கன்னு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுமா? இல்லை இல்லை, ஒரே வெக்கமாகவேலாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட சமையல் திறமையை காட்டணும்னு நினச்சிங்கன்னா டிவியில் ஸ்க்ரால் ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சூப்பர் டிப்ஸ்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டிவியில் ஸ்க்ரால் ஆகிற இந்த நம்பருக்கு உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு செல்ஃபி வீடியோ ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லி கீழே இருக்க ஒரு நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களோட செல்ஃபி டிப்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுவோம். மீண்டும் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு டிஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை அண்டில் தென் பபாய் ஃப்ரம் பிரவீன் பெயிண்டோ அலாங் வித் இலக்கியா சிங் டாடா பபாய் ஃப்ரம் எங்கேயும் சமையல் வித தீம். பபாய் பபாய்.